தேர்ட் இடத்துல இருக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ். 2009ல வந்து ஒரு த்ரில்லர் மிஸ்டரியான மூவி, ஐஎம்டி 6.7 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம ஹீரோ டாம் ஹேங்க் தான் நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம டாவின்சி கோட்லேயே பார்த்துருவோம் எப்படி ஒரு செம்ம சால்வ் பண்ண ஒரு மிஸ்டரி. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியிலும் சூப்பராக இருக்கும். வேட்டிகன் சிட்டியில் ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கு, அது வந்து மக்களை வந்து எல்லாரும் சாவடிக்கும், டோட்டல் வேட்டிகன் சிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு சொல்லிட்டு செம்ம பெரிய பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அதுல வந்து அவங்க டெமன்ஸ் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து டோட்டலாக சயின்ஸ் ரிலேட்டட் ஆளு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டிமன்ஸ்லாம் கிடையாது, இதெல்லாம் யாரோ ஒருத்தன் தான் பண்ணுறான். அதனால அவர் வந்து இந்த டோட்டல் கேஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது தான் மூவியில் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். ஸோ மூவியை பாருங்க. அவர் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். அவர் போகிற அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே சின்ன சின்ன க்ளூ எல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. கன்ஃபார்ம் அந்த மூவி பார்த்தேன்னு உங்களுக்கு பிடிச்சிரும். அதோ தமிழ் டப்ல இருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். The Illuminati were a secret society dedicated to scientific truth. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்கு கிளவுட் அட்லாண்டிஸ். 2012ல வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்டரியான மூவி, ஐஎன்டி 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 6 லைஃப்ஸ், அதோ வேற வேற ஜென்ரேஷன்ல மூவில காமிச்சிருப்பாங்க. அதோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த 6 லைஃப்ஸுமே எப்படி வந்து ஒரே ஸ்டோரி லைனில் கனெக்ட் ஆகிருக்கு தான் மூவியில் சம மிஸ்ட்ரி. ஸோ இந்த மூவி பியூர்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வரும், அதோ டாப் ரேட்டடில் வரும். ஏன்னா மூவியில் அந்தளவான சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும். அதுதான் ஸ்டோரி நான் சொல்ல விரும்பல. கன்ஃபார்ம் அந்த மூவியை பார்த்தோன்னு நீங்களும் ஷாக் ஆக போகிறீங்க, ஏன்னா மூவி அந்தளவெல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரியோட எலிமெண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 லைஃப் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க சொந்த லைஃப்பில் வந்து செய்கிற சின்ன சின்ன ஆக்ஷனால் அவங்களுக்கு எவ்வளோ பாதிக்குதுன்னு தான் மூவியில் செமையாக காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ரொமான்டிக் லவ் மூவி, அதோட ஒரு ஹை லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன், ப்ளஸ் ஒரு நல்ல மிஸ்ட்ரி மூவி. இது வரைக்கும் இந்த மூவியை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க த கேர்ள் வித் த டிராகன் டாட்டூ. 2011ல வந்து ஒரு த்ரில்லர் மிஸ்டரியான மூவி, ஐஎன்டி 7.8 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோ டேனியல் கிரேக், அதான் நம்ம டாட் நாட் 7 ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரும் அவர் கூட ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர் என்ற ஒரு பொண்ணு. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கேஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ மூவ் அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸாக ஒரு தொலைஞ்சு போன ஒரு லேடியை கண்டுபிடிப்பாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி அந்த கேஸை ஒரு மிஸ்டரியை சால்வ் பண்ணுறது தான் வேற லெவலாக இருக்கும். கன்ஃபார்மாக இந்த மாதிரி நடக்கிற சான்ஸே இருக்காது மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா மூவியை பாருங்க, செம்மையா இருக்கும். அதுவும் கேஸை வந்து மிஸ்டரியை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு புது மிஸ்டரி கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். கன்ஃபார்ம் இந்த மூவியை பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மூவியை பார்க்காம பார்த்தீங்கன்னா சீரியஸாக தமிழ் டப்ல இருக்கு, சீக்கிரமாக பார்த்து கடைசியில் நீங்கள் பார்க்க.